வந்து வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் சோழிங்கரில் சோழிங்கர் நகராட்சியில் கடை வச்சுருக்கோங்க. 25 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஸ்ரீ நந்தாங்க. எங்களோட கடையில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நான்கு மாடிங்க, நான்கு மாடிலுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பிரிவுகளோட பாத்திரம் ஒரு இடம், ஃபர்னிச்சர்ஸ் ஒரு இடம், எலக்ட்ரானிக்ஸ் ஒரு இடம், அண்ட் அடிஷ்னல் ஐட்டம் தனின்னு சொல்லிட்டு தனித்தனி பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்கேன். கல்யாண சீர் வரிசையில் நீங்கள் கிட்ட நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கனாவே ஊசி முதல் கொண்டு ஏசி வர எல்லா பொருளுமே நாங்கள் வந்து உங்களுக்கு செட்டில் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கல்யாண சீர் வரிசைக்குனாவே எங்ககிட்ட தனி சிறப்புங்க, அது நான் சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் கஸ்டமரை கிட்ட நீங்களும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோழிங்கர் ஸ்ரீ நந்தானாவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண சீர்வரிசைக்காகவே பாத்திரம் முதற்கொண்டு ஃபர்னிச்சர்ஸ் முதற்கொண்டு எலக்ட்ரானிக் வரைக்கும் எல்லாத்துக்குமே சிறப்பு தள்ளுபடி கொடுத்து எங்கேயுமே யாருமே கொடுக்க முடியாத விலையை நாங்கள் உங்களுக்கு தரேங்க. இது 100% உண்மை. வந்து பாருங்கள், நீங்கள் வித்தியாசத்தை கண் கூட கண்டிப்பாக பார்ப்பீங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? அத்தியூர்த்து இருக்கையா? சத்தத்தில் எடுத்து வைக்கிறேங்க. அன்னபுரம் சத்திரம். ஆமாம், அது அத்தியூரில் சேர்த்துக்கு தான் சத்திரம் இருக்கு. இல்லை, அங்கேருந்து அத்தியூர்த்து இருக்குன்னா என்ன டிஸ்ட்ரிக் வரும்? அத்தியூர்த்து இருக்க என்ன டிஸ்ட்ரிக் வரும்? மாவட்டம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து ராணிப்பேட்டை தாலுக்கா? விக்கிரவாண்டி தாலுக்கா. ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு சோழிங்கருக்கு வந்துக்கிறீங்க பொருள் எடுக்கிறதுக்கு பாத்திரம், இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரீங்க? கிலோ எப்படி கொடுக்குறாங்க? கிலோவா? இது வீட்டுக்குங்களா இல்லை திருமணத்துக்கு தேவையான பொருள்கள் எடுக்க வந்துக்கிறீங்க? நீங்கள் எந்த ஊருமா? சொந்த ஊர் நாங்கள் பாடகம். பாடகம்னா எந்த மாவட்டம்? ஊர் சைடு திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டங்களா? இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து ராணிப்பேட்டைக்கு வந்து இங்கே வந்து ஸ்ரீ நந்தா பாத்திர கடையில் வந்து பாத்திரம் எடுக்கிறீங்க, எதுக்காக இவ்வளோ தூரத்துலேருந்து? ஒரு 100 கிலோமீட்டர் வருங்களா உங்கள் ஊருக்குங்க? 100 கிலோமீட்டர் தாண்டி இவ்வளோ தூரம் அங்கே வந்து எடுக்க வரீங்க, எதுக்காக வரீங்க இவ்வளோ தூரம்? கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கம்மி ரேட்டுன்னா அங்கே வந்து 1 கிலோ வந்து 6 ரூபா இந்த பாத்திரம் எடுத்துருந்தான். அது கூட இப்போ தனியாக எடுத்துருந்தான், அந்த ரேட் தானா? இது கல்யாணத்துக்காக எடுத்துக்கிற வச்சு கம்மி ரேட்னு சொல்லிட்டு ஒரு அக்கா எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு அக்கா கூட்டிகிட்டு ஓ, கல்யாணத்துக்கு மட்டும்தான்? அப்போ கம்மி மட்டும்தான் இது, இந்த கம்மி ரேட்டா? இப்போ தனியாக ஒரு பீஸ் வாங்க தந்தா 600 ரூபாயா 1 கிலோ? 1 கிலோ 600 ரூபா. இதே வந்து இந்த பொருளை வந்து மற்ற கடையில் நீங்கள் எதனால் பார்த்தீங்களா போயிட்டு? இல்லை இல்லை இல்லை, நான் பார்க்கல. ஆனால் வந்து இந்த கடையில் வந்து ரேட்டு கம்மின்றதால அங்கே வந்துக்கிறீங்க நீங்கள். ஓஹோ, இந்த மாதிரி வந்து உங்கள் ஊர்லேருந்து எடுத்துன்னு போயிருக்காங்களா? அங்கே வந்து 6 பேர் வாங்கிக்கிறாங்களா? அது எங்களுக்கு தெரியாது.
தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? மனநிறைவா இருக்கா? பிடிச்சிருக்கு. அதாவது வந்து ஒரு குண்டா சோறு ஒரு சோறு பதன்ற மாதிரி பார்த்து வந்திருக்கீங்க. இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்களோட கான்செப்ட் தான் வரும். என்னடா இது சோழ இந்த நம்ம விழுப்புரத்துக்கும் சோழிங்கருக்கு என்ன இருக்குது? தானி தீனி சரியாக தானே போச்சு, அதே கணக்கு தானே போட்டாங்கன்னா அப்புறம் அங்கே ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வியாபாரமே பண்ணுறோங்க. அளவுக்கு அதிகமான லாபம் எங்களுக்கு வேண்டாங்க. 102 ரூபா வந்தால் போதும். அந்த கான்செப்டில் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா? அதனால் ரொம்ப ஏற்றியாக இருக்காதீங்க. அந்தமாரி நம்ம ஒரு காலமும் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வேணுட்டா ஒரு 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 பாப்பாவை கூட அமுச்சு வைக்கிறேன். ஒரு ஒரு பொருளோட நான் ரேட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்பில்ல, தம்பிகிட்ட நானே சொன்னேன், தம்பி நீ பாருங்கள் அதை விட 100 ரூபா கம்மியாகிட்ட கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், ஏன்னா அதிகமாக இருந்தால் கிட்ட சொல்லுங்கள், அப்போ நீங்கள் கிடையாது சரிங்களா? என்னடாண்ணா இனி 1 கிலோ பொறுப்பாகறோம்னா கூட 10 கடை ஏறி இறங்குறோம். அதில் பார்த்து எந்த கடையில் தரமாகுது எந்த கடையில் விலை கம்மியாகுதுன்னு பார்த்து நம்ம வாங்குகிறோம். இதில் அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி நோ காம்ப்ரமைஸ். நம்மளுக்கு தேவை தரம், பொருள் விலை கம்மி, அதுதான் சரிங்களா? நம்ம கடை பாருங்கள், மெயின் பஜாரில் ஒன்றும் இல்லை. எங்கே இருக்கிறோம்? டொக்குல உக்காணுகிறோம். ஏன் எதனால இங்கே வந்து உக்காணுகிறோம்? நம்மளோட கான்செப்ட் நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வியாபாரம் நடக்க போகுது. காரணம் என்னென்னா, நம்ம வந்து கொடுத்து தரமான பொருளை குறைஞ்ச வேலையில் கொடுத்தா ஜனங்க எங்க இருந்தாலும் வருவாங்கிற நம்பிக்கை தான் சரிங்களா? அதை பாருங்க தாங்க. அது பார்த்துட்டு ஃப்ரீயா இது 65 ரூபா ரேட்டு போடுறோம். ஒரு மீடியமா சைஸ் வச்சிருக்கலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஓவர் சைஸ்ல மீடியம் சைஸ் வாங்குறது வித்தியாசம் இருக்குது. ரொம்ப நெருக்கத்துல வந்திருக்கீங்க. ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோதான் லிமிட்ல கொடுக்குறாங்க, அந்த லிமிட் தான் கொடுக்க முடியும். அதனால்தான் இப்போ நீங்கள் கேரா மரம்லாம் அள்ளி கொடுத்துட்டுனா அந்த இப்போ 2 அண்டாவும் ஒரு அண்டாவும் ஒரு தேக்ஷா வைத்தே அந்த உங்களை லிமிட்ல போயிடும். நீங்கள் எடுக்கிற மாதிரி பெருசு பெருசாக எடுத்தா அதனால தான் லிமிட் கரெக்டாக அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்க. விழுப்புரம் பக்கத்துலேருந்து வந்திருக்கிறேன். சோழிங்கர் என்ற இடத்துல நந்தா என்ற பர்னிச்சர் கடை வச்சு நத்தரார் ரெட்டியார் ஒருத்தர், அவர்கிட்ட வந்து என் பொண்ணு மேரேஜுக்காக வந்து பாத்திரங்கள்லாம் எடுத்து போட்டுக்கு வந்தேன். விழுப்புரத்துக்கும் இங்கேயும் பரவாயில்லைன்ற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் ஃபைனலாக போட்டு பார்த்தேன். பொருளும் தரமாக இருக்குது, கம்பெனி ஐட்டமாகவும் இருக்குது. செஞ்சு குறைச்சி கொடுக்குறாரு. நல்ல முறையில் கல்யாணத்துக்கு தேவையான பொருள்லாம் அனைத்தும் கொடுக்குறாரு. நல்ல முறையில் இருக்குது. அனைவரும் வந்து வாங்கி நன்மையில் நன்மை அடையலான்றது எனக்கு மனசு திருப்தியாக இருக்குதுங்க. நீங்களும் வந்து வாங்கணுன்ற எண்ணம் என் மனசில் தோணுது. அதனால் நீங்களும் நல்வழியில் நடத்தி இதை பலன் அடையலான்றது நான் என்னோட எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்தால் அதனுடைய பலாபலன் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். கடையினுடைய தெளிவை அதாவது பித்தளை ஐட்டங்கள்லாம் வந்து கல்யாண பொண்ணுக்கு 65 ரூபா ரேட்டு கொடுக்குறாங்க. அங்கே என்னது பீஸ் ரேட்டுங்களா? கிலோ கணக்கு, கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க. அதை வந்து மறுபடியும் கல்யாண பொண்ணுக்குன்னா முக்கியமான தேவையான பொருள் எல்லாருக்குமே தெரியும். தவளை குடம், அண்டா, அரை அண்டா, தவளை, இது மட்டும் பித்தளை ஐட்டங்கள் மட்டும் அந்த ரேட்டு கொடுக்குறாரு. கல்யாண பொருள் தேவை, மற்ற மீதி எக்ஸ்ட்ரா பொருள் எடுக்கணும்னா அது பொருள்லாம் எடுத்தால் ஃபிக்ஸட் ரேட்டாக எங்கெங்கே கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டு கொடுக்குறாங்க. விழுப்புரம், கடலூர், பாண்டி, இதோட கம்மியாக இந்த மாதிரி இடத்துல. இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்துருக்குறேன்னு சொன்னீங்க? நான் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வந்துருக்குறேங்க. விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து சோழிங்கருக்கு ஸ்ரீ நந்தா கடைக்கு வந்துருக்கிறீங்க. எனக்கும் அந்த கடைக்கு 165 கிலோமீட்டருக்கு நான் வந்து. இப்போ இவ்வளோ தூரம் வரீங்களே, இந்த பொருள் வாங்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி நீங்களே எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? உங்கள் செலவில் டெலிவரி வந்து அவரே கொடுக்குறாருங்க. ஃப்ரீயாக கொண்டாந்து நம்ம ஸ்பாட்டு கொடுத்துட்றாரு.
ஃப்ரீனா இதுக்கு எதனா அமௌண்ட் மாதிரி இந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அது மாதிரி எதனா அந்த மாதிரிலாம் எதுவும் பர்ச்சேஸ்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீயாகவே கொண்டாந்து கொடுக்குறாருங்க அவர். அது ஒரு வகையில் நமக்கு பலனாக தெரியுது. மற்ற பொருள்லாம் எப்படி ரேட்டு வித்தியாசங்கள் இருக்குது மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும்? மற்ற பொருள்லாம் வந்து எவர் சில்வர் ஐட்டம்லாம் விழுப்புரத்தில் வந்து கொடுக்கறத விட கம்மியாக தான் கிலோ ஐட்டத்தில் கொடுக்குறாரு. கம்மியாக இருந்தால் பொருளுடைய தரம் எப்படி இருக்குது மற்ற கடைக்கும் இங்கே? பொருள் எல்லாமே தரம் அந்த கடையில் இருக்கிற மாரி தான் அந்த கடையிலையும் இருக்குது பொருள் தரம்லாம். குடும்பத்தார் ஃபேமிலியோடு வந்து நாங்கள் எடுத்துருக்குறோங்க. எத்தனை வருஷமாக வந்துன்னுக்குறீங்க இங்கே? இப்போ தான் புதுசு, முதல் இப்போ தான் வந்து எடுக்கிறேன். நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த கடையை வந்து மீட் பண்ணி பேசிட்டு போனேன் ஓனர்கிட்ட. எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த கடையை? எங்களுக்கு வந்து கூகுள் பேயில் பார்த்தேங்க. இதை கூகுளில் பார்த்தீங்களா? கூகுளில் பார்த்தேன். பார்த்துட்டு சரி போய் விசாரிச்சு வரலான்ற மாதிரி வந்தேன். மற்ற யாருனா இதை பற்றி கடையை பற்றி யாருனா சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லலை. நானாகவே நேரில் கிளம்பி வந்தேங்க. வந்து மீட் பண்ணி பேசி பொருள்லாம் நேரில் பார்வையிட்டேன். பார்வையிட்டு பார்க்கும்போது மீட் பண்ணி பார்த்தேன் விழுப்புரத்து ரேட்டுக்கு. இங்கேயும் எனக்கு ஓரளவுக்கு இருக்கலான்ற மாதிரி என் மனசுக்கு பட்டுது. அதனால் நான் வந்து எங்கள் குடும்பத்தாரை வந்து சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு மனநிறைவு இருக்குது இந்த கடைக்கு வந்து? எனக்கு ஃபுல் 100க்கு 100 மனநிறைவு. ஓகே, நீங்களும் வந்து நல்ல பலன் அடையலான்றது நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. நீங்களும் வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கங்க. நான் அதை தான் சொல்லுவேன். நன்றி, வணக்கங்க. வந்து பாருங்கள். நன்றி.